வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஆர்ஆர் திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஆர்ஆர் திரைப்படம் ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண், என்டிஆர், ஆலியா பட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கிராவாணி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஜனவரி 7 தேதி 2022 இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வேளையில் இந்த திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் நவம்பர் 10 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு தரப்புலேருந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 10 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 லாங்குவேஜில் இந்த இரண்டாவது சிங்கிள் ரிலீஸ் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோ இன்னைக்கு 6 படக்குழு வெளியிட போகிறாங்க. அனாத்த திரைப்படத்துடைய இரண்டாவது நாள் தமிழ்நாட்டு வசூல் நிலவரம் வெளியாயிருக்கு. அனாத்த திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாக மோசமான விமர்சனம் பெற்றாலும் பார்வையாளர்கள் தியேட்டருக்கு போகிறது இன்னும் குறையலை. ஸோ இதனால் அனாத்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அனாத்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாளில் 34.92 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிச்சு. அதாவது 35 கோடி ரூபாய் கிட்ட முதல் நாளில் அனாத்த திரைப்படம் வசூல் செய்து மிகப்பெரிய சாதனையை படைச்சிருச்சு. இரண்டாவது நாள் நேத்தி அன்னத்து திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டாவது நாளில் 27 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2 சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் 63 கோடி ரூபாய் கிட்ட வசூல் செஞ்சுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் அனத்து திரைப்படம் நேற்றையே வேர்ல்டு லெவலில் 70 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. இன்றைக்கி வேர்ல்டு லெவல் இல்லை எவ்வளோ வசூல் நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 100 கோடி ரூபாயை தாண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல் எனிமி திரைப்படத்துடைய இரண்டாவது நாள் வசூல் நிலவரமும் வெளியாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எனிமி திரைப்படம் முதல் நாளில் 7 கோடியிலேருந்து 8 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கதா நேற்று தகவல் வெளியாடுச்சு. இன்றைய நிலவரப்படி எனிமி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 3-5 கோடி ரூபாய் கிட்ட வசூல் செஞ்சுருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் எனிமி திரைப்படத்துடைய மொத்த பட்ஜெட்டுமே 40 கோடி ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ அந்த 40 கோடி ரூபாயை படக்குழு ப்ராஃபிட் எடுக்கணும்னா கண்டிப்பாக 2 கிட்ட எனிமி திரைப்படம் தியேட்டரில் ஓடணும். தலா அஜித் அவர்களுடைய 62 திரைப்படத்துடைய இயக்குனர் தியாகராஜா குமாரா ராஜான்னு தகவல் வெளியாயிருக்கு. இவர் யாருன்னா ஆரண்ய காண்டம், சூப்பர் டீலர்ஸ் அப்படின்னு 2 எடுத்து இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனர். ஸோ இவரோட இயக்கத்தில் வெளியான ஆரண்ய காண்டம் திரைப்படத்துக்கு பெஸ்ட் எடிட்டருக்கான நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு. அதே போல் சூப்பர் டீலர்ஸ் படத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் விஜய் சேதுபதிக்கு சிறந்த குணசித்திர நடிகருக்கான நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு. அந்தளவுக்கு இவர் இயக்கின 2 ஒரு தரமான திரைப்படமாக தற்போது வரையும் இருக்குது. ஸோ ஆரண்ய காண்டம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி அதை பார்த்த தல அஜித் அவர்கள் தியாகராஜா குமாரராஜா அந்த படத்துடைய இயக்குனர்கிட்ட எனக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கன்னு அப்பயே சொல்லியிருக்காரு. ஆனால் தியாகராஜா குமாரராஜா அவர்கள் நான் கதை எழுதிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்ல அஜித் அவர்கள் உங்கள் கதைக்காக நான் வெயிட் பண்ணுறேன், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தியாகராஜா குமாரராஜாட்ட சொன்னாங்களாம். ஸோ தற்போது தியாகராஜா குமாரராஜா அவர்கள் அஜித்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை எழுதி அதை அஜித்தை சொன்னதாகவும் அது அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அஜித் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் 61 திரைப்படம் ஹெச் வினோத் இயக்க போகிறாரு. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு தியாகராஜா குமாரராஜா கூட தலா அஜித் அவர்களுடைய 62 திரைப்படம் உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் தலா அஜித் நடித்தா எப்படி இருக்கும் இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.